வணக்கம் வியூவர்ஸ், என்னடா கேமு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப கலாட்டாவே இருக்குன்னு பாக்குறீங்களா? அது ஒன்னும் இல்லைங்க, நம்ம ஆவடி பகுதியில மகளிர் சுய உதவிக்குழு சார்பாக உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. இதுல எல்லா லொக்காலிட்டி பீப்புள்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு எல்லா ஏரியாலையும் எல்லா செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிவிஷன்லேயும் மகளிர் சுய உதவிக்குழு அமைச்சிருக்காங்க. இதன் மூலிமா எல்லா மகளிரும் பயனடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு ஏகப்பட்ட தலைவலி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உமன்ஸையும் கேதர் பண்ணி 300-400 பேரை வர வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்ச ரெண்டு நல்ல உள்ளங்களுக்கு நிஜமாகவே ஹேண்ட்ஸ் ஆஃப். இந்த உமன் செலிப்ரேஷனுக்கு முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஓ சாந்தி மேம், அப்போ சிஆர்பிஎஃப் ஜெயந்தி மேம், அப்புறம் அண்ட் தென் எல்எஃப்ஏ யோகலக்ஷ்மி மேம். இவங்க மூணு பேரால் தான் இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. இந்த ப்ரோக்ராமை இன்னும் ஹைலைட் ஆக சிறப்பு விருந்தினராக மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் செலிப்ரேஷன் சூப்பராகவே நடந்திருக்கு. இந்த பாட்டி தான் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கேமு, பலூன் வச்சு விளையாடுறது, ப்ளஸ் வந்து லெமன் அண்ட் ஸ்பூனு அப்படின்னு ஏகப்பட்ட கேம் வச்சுருந்தோம். எல்லாரையும் டீம் பிரித்து சூப்பராகவே கோஆப்ரேட் பண்ணி விளையாண்டாங்க. எங்கள் மக்களுக்கு உண்மையாகவே தேங்க்யூ. கேம் மட்டும் கண்டக்ட் பண்ணலங்க, அதோடு சேர்ந்து எல்லாருக்குமே கிஃப்ட்ஸும் இங்கே ப்ரொவைட் பண்ணாங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டான விஷயம். எல்லா ஆர்வமாக வந்து அவங்களோட திறமையை வந்து இங்கே காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசி கலந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு குழு இங்கே அமைச்சது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித்தவுட் லீவ் 365 டேஸ் உழைக்கிற எம்ப்ளாயீஸ் யார் தெரியுமா? நம்ம ஹோம் மேக்கர்ஸ் தான். உமன்ஸ் ஆகிய நம்ம தான் எப்போ பார் வீட்டில் உழைச்சிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நானும் இங்கே வந்து கலந்துக்கிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச என்ன கான்ட்ரிபியூஷன் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க ஃபேஸில் ஒரு சிரிப்பை பார்க்குறதுல உண்மையாகவே நான் உண்மையாகவே சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக டான்ஸு, மியூசிக்கு, கேமுன்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவும் வீட்டில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து வேறு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற செல்ஃப் ஹெல்ப் குரூப் அசோசியேஷன் வேற யாரும் ஆக்ஷன் பண்ணி வாங்க.
இப்பவே கண்ணை கட்டுது. சரி,
ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல
இது எல்லாமே முன்னே எங்களை வழிகாட்டுறதுக்கு அவங்களுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் எங்களோட. இப்போ மேமுக்கு பொன்னாடம் போட்டிருந்தா ப்ளீஸ் உங்களோட கைத்தட்டல் மூலமாக உங்களோட நன்றியை தெரிவிக்கலாம். Thank you so much.
கேட்பேன். சூப்பர். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க யார் மூலமாவது எங்களுக்கு வீட்டில் இருந்து ஒரு வேலை செய்கிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப